இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு போட்டில் போயிட்டுருக்கீங்க. உங்களை சுற்றி வெறும் கடல் மட்டும்தான் இருக்குது. இப்போது நீங்கள் கண்ணை மூடுறீங்க. உங்கள் கண்ணை ஒரே ஒரு செகண்ட் மூடி நீங்கள் திறந்து பார்த்தா எதிர்க்க ஒரு பெரிய பெங்கால் டைகர், ஒரு வரி குதிரை, ஒரு கழுதைப்புலி, அப்புறம் ஒரு ஊராங்குட்டான் குரங்கு எல்லாம் உங்களையே முறைச்சி முறைச்சி பார்த்துட்ருக்கு. இப்போ உங்கள் மனசில் என்ன தாட்ஸெல்லாம் ஓடும்? ஹலோ அண்ட் வெல்கம், திஸ் இஸ் ஜெய்த்ரி அண்ட் யூ லிசனிங் டு மீ ஆன் லிட்ரேச்சர் வித் ஜெய்த்ரி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கில் இருக்கிற செகண்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி ரீடராக கொடுக்கப்பட்டிருக்க லைஃப் ஆஃப் பை பை யான் மாட்டர். யான் மாட்டர் அப்படிங்கிறவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். இவரோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃப்ரான்சஸ் இருந்தவங்க, இன்னொருத்தர் கனடாவை சேர்ந்தவங்க. இவரோட வாழ்க்கை முழுக்கவே வந்து அவர் நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க அப்பா வந்து ஒரு டிப்ளமேட்டாக இருந்தார். டிப்ளமேட் அப்படின்னா ரெண்டு பக்கமும் சாராமல், யாருக்கும் பிரச்சனை வராமல் முடிவு எடுக்கக்கூடியவங்களால வந்து டிப்ளமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இவர் நிறைய ஊர்களுக்கு பயணம் செஞ்சார் சொன்னார் இல்லைங்களா. அது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டரிக்கா, ஃப்ரான்ஸ், மெக்சிகோ, கனடா, இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் வந்து மாட்டல் தன்னோட சின்ன வயசுலேயே போயிட்டு வந்திருக்காரு. இவருக்கு ஃப்ரெஞ்ச் மற்றும் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜுமே நல்லா தெரியும். இவர் ஃபிலாசபி படித்தார். எங்கன்னா ட்ரெண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துல படித்தார். இவரோட வாழ்க்கையில் ஒரு வருஷம் முழுக்கவே நம்ம இந்தியாவில் ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் விசிட் பண்ணுறது, இதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய புக் எழுதினார். முக்கியமாக பார்த்திங்கன்னா முதல் மூணு புக்கு அதெல்லாம் வந்து அவ்வளோவா ஃபேமஸ்லாம் ஆகவே இல்லை. ஆனால் அவர் நாலாவதாக ஒரு புக்கை வெளியிட்டார். அது எந்த புக்காக இருக்கும்? ஆமாம், லைஃப் ஆஃப் பை தான். இது வந்து 2001 அவர் பப்ளிஷ் செஞ்சார். இது ரொம்ப பெரிய ஹிட் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய ஹிட்டுனா, இந்த புக்குக்காக அவருக்கு மேன் புக்கர் ப்ரைஸ், இது வந்து ரொம்ப உயர்ந்த விருது, இந்த எழுதுறவங்களுக்காகவே கொடுக்கப்படுற விருது இது. இது அவருக்கு 2002 இந்த புக்குக்காக கிடச்சிருக்கு. இவ்வளவு சூப்பரான ஒரு புக்கோட கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? நான் அதை சொல்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு பெரிய நாவல். இந்த நாவல்லேருந்து சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் எடுத்து கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் அப்ரிட்ஜ்டு வேர்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம புக்கில் இருக்கிறது என்ன, ஒரு 5-6 பேஜ் தானே. ஸோ இது அப்ரிட்ஜ்டு வேர்ஷன் ஆஃப் த பிக் நாவல். இந்த நாவலோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, அவனோட பேர் பிசன் மாலிட்டர் பட்டேல். அவனோட பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இது வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு நீச்சல் குளம் இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸ். அதோட பேர் தான் பிசன் மாலிட்டர். இவனோட அப்பா அந்த பேர் அவனுக்கு வச்சிருவார். ஆனால் இது அவனுக்கு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படிங்கிறதால அவன் பேர் என்னன்னு கேட்டால் அவன் பை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது இந்த ரோமனில் வருமே பை, 22/7, அதை தான் அவன் பேராக அவன் சூஸ் பண்ணியிருக்கான். இந்த பையன் வந்து அவங்க அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஜூ இருந்துச்சு. அந்த அனிமல்ஸ் எல்லாத்தோடு சேர்ந்து இந்தியா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஷிப் மூலமாக கனடாக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஷிப் வந்துட்டு கவுந்துடும். பசிபிக் ஓஷனில் கவுந்த அந்த ஷிப்லேருந்து சில அனிமல்ஸோட நம்ம பை மட்டும் தப்பிச்சிடுவான். இவன் வந்து ஒரு லைஃப் போட்டில் ஏறுவான். லைஃப் போட் அப்படின்னா என்னென்னா, நம்ம பெரிய ஷிப்பில் சின்ன சின்ன போட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஷிப்லாம் முழுகும் போது அந்த சின்ன சின்ன போட்ஸில் ஏறி எல்லோரும் உயிர் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் லைஃப் போட். இந்த லைஃப் போட்டில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பையும் 4 அனிமல்ஸும் இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன பார்த்திங்களா, ஒரு பெங்கால் டைகர், ஒரு வரி குதிரை, ஒரு கழுதப்புலி அதாவது ஹைனா, அப்புறம் ஒரு உராங்குட்டான் குரங்கு. இந்த உராங்குட்டான் குரங்கோட பேர் ஆரஞ்ச் ஜூஸ். நம்ம புக்கில் வந்து அதை பற்றி பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெங்கால் டைகர் இருக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த புலியோட பேர் என்னென்னா ரிச்சர்ட் பார்க்கர். பாருங்களா, பையனுக்கு பிசன் மாலிட்டர்னு ஒரு பேர், ஆனால் இந்த புலிக்கு மட்டும் ரிச்சர்ட் பார்க்கர்னு ஒரு பேர். ஸோ இந்த 4 அனிமல்ஸோட நம்ம பை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான், அப்புறம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் உயிரோடு இருந்துச்சா, இவனை உயிரோடு விட்டுச்சா அப்படிங்கிறது தான் கதை. இவன் வந்து ஒரு 227 நாட்கள் அந்த லைஃப் போட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோட கஷ்டப்பட்டு சர்வைவ் பண்ணுவான். அதுதான் இந்த மொத்த கதை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான். வாங்க இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணும்போது பை என்ன சொல்கிறான்னா, அவன் தனியாக இருந்தானா, ஆர்ஃபண்டா அதாவது அனாதையாக்கப்பட்டானா, அவன் எப்படி இருக்கானா, ஒரு போட்டில் முன்னாடி வந்துட்டு ஒரு
ஓர், அதாவது துடுப்பு இருக்கும் இல்லைங்களா, அதை கட்டி அதில் ஒரு லைஃப் பாயை கட்டி அதில் அவன் தொங்கிட்டுருக்கான். லைஃப் பாய் என்னென்னா சோப்புன்னு நினச்சிக்காதீங்க, ரவுண்டாக இந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் வந்து லைஃப் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைஃப் பாயை கட்டி அவன் மாட்டி அவன் அதுக்குள்ளே தொங்கிட்டுருக்கான். ஏன் இப்படி தொங்குறான்னா, அவன் இருக்கிற அந்த போட்டில் டைகர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால தான். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டைகர் இருக்குது, அப்புறம் அவன் இருக்கிற அந்த கடலில் வந்து நிறைய ஷார்க்ஸ் சுறாமீன்கள்லாம் சுற்றிட்டுருக்கு, அப்புறம் ஸ்டார்ம் வேறு வருது, அதாவது புயல் காற்று சொல்லுவாங்க இல்லையா, கடலில் புயல் காற்று இவ்வளோ மோசமாக இருக்கு யோசிச்சு பாருங்கள், அது வருது. ஆனால் இவன் வந்து அதை பிடிச்சிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கானா, நார்மலாக இதெல்லாம் வந்துட்டு ஐயோ இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பேசாமல் நம்ம வந்து மூழ்கிடலாம், இந்த டைகர் கிட்ட கடிப்பட்டு சாவறதெல்லாம் மூழ்கிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு எண்ணம் கூட வந்து நம்மளோட பைக் ஏற்படவே இல்லை, ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ரீசனிங் கெப்பாசிட்டியே மொத்தமாக போயிட்டு இருந்துச்சு, அதனால் சாதாரணமாக யோசிக்க கூட முடியலையாம். அந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைமையில் நம்மளோட பை இருந்தான். அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறான் என்னென்ன விஷயங்கள்லாம் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பார்த்திங்கன்னா அந்த லைஃப் போட் முழுகலை, அடுத்ததாக அந்த புலி இருந்துச்சுல ரிச்சர்ட் பார்க்கர், அது வந்து இவன் கண் மறைவாகவே இருந்துச்சு, அந்த போட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒளிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இவங்களை சுற்றி ப்ரால் பண்ணி வந்துச்சு, அதை சுற்றி சுற்றி வந்துச்சே தவிர இவனை அட்டாக் எல்லாம் பண்ணலை. அதே மாதிரி வேவ்ஸ், இந்த கடல் அலைகள்லாம் இருக்குல்ல, சும்மா ஸ்ப்ளாஷ் மேலே அடிச்சுட்டு போயிடுச்சே தவிர அவனை உள்ளே இழுத்துக்கலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவனை உயிரோடு தங்க வச்சிச்சு. அப்புறம் இவன் கண்ணு எதிர்க்கவே இவங்க வந்து ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சத்தத்தோடு முழுகுச்சான். இந்த இடத்துல வந்து பெல்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா எக்ஸ்பெல்லிங் ஏர் நாய்ஸிலி, ரொம்ப சத்தத்தோடு, அதாவது காற்றை வெளியிடும்போது ரொம்ப சத்தத்தோடு. ஒரு ஷிப்பு உள்ளே முழுகுச்சுன்னா எவ்வளவு காற்று அந்த ஷிப்புக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் தண்ணிக்குள்ளே போகும்போது வெளியில் சவுண்டு வரும் இல்லைங்களா, கிளிக் கிளிக்னு சவுண்டு வரும்ல, அதுதான் இங்கே பெல்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷிப்லேருந்து யாராவது சர்வைவர்ஸ், யாராவது தப்பிச்சிருப்பாங்களா, அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்களா அப்படின்லாம் அவன் யோசிக்கிறான். ஆனால் அங்கே யாருமே கிடையாது, அவனுக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஷிப்லேருந்து லைட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சு மொத்தமாக அந்த ஷிப் மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை சுற்றி இருந்தது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளோட்ஸம் ஆஃப் ட்ராஜடி மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ஃப்ளோட்ஸம் அப்படின்னா என்னென்னா, இந்த கடல் மற்றும் ஆறுகள்லாம் ஏதாவது குப்பைகள்லாம் மிதந்துட்டுருக்கும் பார்த்திங்களா, டெப்ரிஸ்ன்னு சொல்கிறது குப்பைகள், அந்த மாதிரி ஏதாவது மறந்துட்டுச்சுன்னா அதை தான் வந்து ஃப்ளோட்ஸம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஃப்ளோட்ஸம் ஆஃப் ட்ராஜடி, ட்ராஜடினா சோகக்கதை, அந்த மாதிரி தான் இவன் இருக்கிற நிலைமை இப்போ இருந்துச்சான். இவனை கண் எதிர்க்கவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நைட் போய் வெளிச்சம் வர லைட்டாக ஆரம்பிச்சிச்சான், அப்போ தான் வந்து விடிய ஆரம்பிச்சிருக்கு. இவன் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, இவ்வளோ நாள் தொங்கிட்டு இருந்தால அதனால் அவன் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவனோட முதுகு வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சான். இப்போ வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்து பார்த்தா தான் அவனுக்கு வேறு ஏதாவது லைஃப் போட்ஸ் இருக்கா, வேறு யாராவது தப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்க முடியும். அதனால அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனால் மூவே பண்ண முடியல. இன்னும் சொல்லப்போனால் அவனால் வந்து யோசிக்க கூட முடியலையா, திங்கிங் கூட அவனுக்கு எக்ஸாஸ்டிங்காக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெசர்ட்லலாம் வந்துட்டு கேமல்ஸ் மூவ் பண்ணும் பார்த்திங்களா, ஸ்லோவாக போவாங்கல்ல, அந்த மாதிரி இவனோட தாட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கலெக்ட் ஆகி இவன் சாதாரணமாக சிந்திக்க ஆரம்பித்தானா. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவன் சஸ்டெனன்ஸை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான், அதாவது வாழ்க்கையை எப்படி இனிமேல் சஸ்டெயின் பண்ணிக்கிறது அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவன் மூணு நாளாக எதையுமே குடிக்கலை, எதையுமே சாப்பிடல, கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை, இதனால் வந்துட்டு அவனால் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. இப்போ அவனுக்கு தண்ணி அதெல்லாம் வேணும், ஆனால் அதே நேரம் அவனுக்கு வேற ஒரு தாட்டும் வந்துச்சு, அது என்னென்னா அந்த ரிச்சர்ட் பார்க்கர் அந்த பெரிய பெங்கால் டைகர் பார்த்தீங்களா, அது இன்னும் அந்த லைஃப் போட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இது வந்து அவனுக்கு யோசிக்கும் போது இது ஒரு இன்க்ரெடிபிள் தாட்டாக இருந்துச்சு, அதாவது அன்பிலீவபிள், நம்ப முடியாத ஒரு தாட்டாக இருந்துச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா,
இது ஒரு ட்ரீமா, கனவா, டெலூஷனா, அதாவது எதையோ ஒன்று தவணாக உருவாக்கிக்கிட்டான் நம்ம மனசில், இல்லை ஏதோ ஒரு மெமரியா, அப்புறம் ஃபேன்சி, அதாவது நம்ம இல்லாத ஒன்றத்தை இருக்கிற மாதிரி நினைக்கிறது வந்து ஃபால்ஸ் ஃபேன்சி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துச்சா அப்படின்லாம் அவன் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் அதெல்லாம் இல்லை, இது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். அவனுக்கு கீழே, அதாவது அவன் டார்பாலின் மாதிரில இப்போ நிற்கிறான், அதுக்கு கீழே ஒரு பெங்கால் டைகர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அப்படின்றது யோசிக்கிறான். ஆனால் அவன் 2.5 டேஸ் வந்துட்டு அதை வந்து முதல்ல அவனுக்கு புரியவே இல்லை அந்த இடத்துல ஒரு டைகர் இருக்குது அப்படிங்கிறது. இது அவனுக்கே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த டைகர் பார்த்தீங்கன்னா ஒரு 450 பவுண்ட் வெயிட் கொண்ட ஒரு பெரிய டைகர். 450 பவுண்ட் அப்படின்னா நம்ம கிலோகிராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 204 கிலோ. இவ்வளோ பெரிய டைகரை அவன் எப்படி கவனிக்காமல் விட்டான் 2.5 நாள்? அதுவும் இந்த லைஃப் போட்டோட சைஸ் வச்சு பார்க்கும்போது அந்த டைகர் வந்து 1/3 ஆஃப் த பொசிஷன் எடுத்துக்குமா, அவ்வளோ பெரிய டைகராக அது. அதை எப்படி இவன் கண்டுக்காமல் விட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்னண்ட்ரம், அதாவது ரிடில். ஏன்னா பிரெயின் டீசர்லாம் புதிர் கேள்விகள்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு புதிர் கேள்வியாக அவனுக்கே தோணுச்சான். அவன் அதை ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்துருக்கான். பட் அது யோசிக்கிறதும் ஒரு வேஸ்டான விஷயம் இல்லையா? பிகாஸ் அவன் ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கான், தண்ணி கூட குடிக்காமல் இருக்கான் இல்லையா. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாம், அதாவது இந்த டைகர் எப்படி உள்ளே வந்துச்சு, அதை எப்படி கவனிக்காமல் விட்டோம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைக்கிறான். ஆக்சுவலாக இவன் இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இல்லை எல்லா ஹோப்புமே போயிட்டுருக்கணும், கரெக்டுங்களா? இவனுக்குமே எல்லா ஹோப்பும் போயிடுச்சு, நம்பிக்கையே என் வாழ்க்கையில் இல்லை. ஆனாலுமே வந்து இப்போ அவன் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு அவன் கம்பேர் பண்ணுறான். நார்மலாக நீங்கள் டென்னிஸ் கோர்ட்டில் பாருங்களேன், ஒருத்தர் வந்து கொஞ்சம் வீக்கான பிளேயர், இன்னொருத்தர் சாம்பியன் வச்சுக்கோங்க. அந்த சாம்பியன் எதிர்க்க போராடும் போது முதல்ல இந்த வீக்கானவங்க ஃபஸ்ட்டு நல்லா விளையாடினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வீக்னஸ் அவங்க வெளியில் காட்ட ஆரம்பிப்பாங்க, நல்லா விளையாட மாட்டாங்க. ஆனால் கடைசி செட்டில் வந்துட்டிங்கன்னா எப்படியாச்சும் இதான் தோக்கிறதுன்னு ஆகிப்போச்சு, என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா விளையாடுவாங்களாம். அந்த சாம்பியனுக்கே ஒரு டஃப் கொடுப்பாங்களாம். இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு இவனுக்குள்ளேயும் வந்துருச்சு. இந்த வார்த்தையை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த தாட்ஸ் எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா, இன்சுஃபிஷியன்ட் அப்படிங்கிற வார்த்தையால் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு கேஷுவலாக அன்கன்சர்ன்ட் ஆகிடுவாங்க. ஏச்சி போடா என்ன நடந்தது பார்த்து, அதான் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு, என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவு எடுத்துட்டாராம். இதை வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் அவனு சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, அது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர். நீங்கள் ஃபஸ்ட்டுலாம் எழுதுவீங்க, உங்களுக்கு அப்படியே போர் அடிக்கோ, கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் கடைசி 5 நிமிஷம் பேப்பர் வாங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால், ஐயோ ஏதாச்சும் ஒன்று எழுதி 1 மார்க் 2 மார்க்காவது வாங்கிடணும்னு நமக்கு ஒரு தாட்ஸ் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வர்க்கான். நீங்கள் அந்த ஹைனா, அதாவது இந்த கழுது புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படியாவது வந்து கொஞ்சம் சண்டை போட்டுடலாம். ஆனால் ரிச்சர்ட் பார்க்கர் கூட சண்டை போட்டு உயிர் வாழறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், அது நடக்காத காரியமும் கூட. அப்படி இருக்கும்போது எல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலாவது நல்லா இருக்குமே, சரி தண்ணி தேடி தான் பார்த்துருவோமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளோட பை இப்போ வந்துட்டான். அவனுக்கு இருக்கிற அந்த தர்ஸ்ட், அந்த தாகத்தை பற்றி பை டிஸ்கிரைப் பண்ணுறான். அவனை பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டால் சாகிறது ரொம்ப கொடுமையாக, ஆக்சிஜன் இல்லாமல், ஆஸ்பிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையை, அதை கூட வந்து கொஞ்சம் பொறுத்துக்கலாமா. ஏன்னா கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. பட் இந்த தேர்ஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தாகம் எடுக்கும் போது எப்படியாச்சும் தண்ணி குடித்தவனுமேன்ற தாட் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அந்த தொண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த குத்துற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்திங்களா, அதுவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். அவனோட தொண்டையில் வந்து ஒரு பியூட்ரிட் ஃபீலிங் வருது, அதாவது ஒரு அழுகின ஒரு டேஸ்ட் மாதிரி அவன் தொண்டையில் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு தாகம் எடுக்குது. இப்போது ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஏன்னா அவனோட பிளட்டே வந்து ஒரு மாதிரி திக்கான மாதிரி, தண்ணி இல்லாததால் அவன் பிளட்டு திக்கான மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கான். இதை வந்து பார்க்கும்போது ஒரு டை இந்த அளவுக்கு கஷ்டமான நிலைமையில் அவன் இருக்கான். இப்போ அவன் எதிர்க்க ஒரு டை இருக்கே, என்னென்ன பண்ணி நீ போ, எனக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் வந்துட்டான்னா, இந்த தாட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிவினிங் ராட் மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. டிவினிங் ராட்னா தண்ணி ஆர் ஆயில்லாம் இருக்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு ராட் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வச்சுக்கலாமே.
ஸோ இவன் இப்போ வந்து யோசிக்க ஆரம்பித்தப்போ அவனுக்கு என்ன தோட்டம் வந்துச்சுன்னா, அவன் இருக்கிறது ஒரு லைஃப் போட், உயிர் காக்கிறதுக்கான இருக்கிற ஒரு போட். அப்போ அதில் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு அது எல்லாமே சப்ளைஸ் எல்லாம் கண்டிப்பாக அங்கே இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தாட்ஸில் ஞாபகம் வந்துச்சு. அப்போ வந்து அந்த ஷிப்போட சேனல், அதாவது இந்த திங்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, க்ரோசரி ஷாப்பிங்லாம் பண்ணி எடுத்து வந்து இருப்பாங்கல்ல, அந்த பர்சன் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, இந்த போட்லலாம் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சா அந்த ஒரு நல், அதாவது மக்களுக்காக நான் நல்லது செய்கிறதுக்காக இதெல்லாம் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோபல் கைஸ், கைஸ்னால் பிரிட்டன்ஸ், அதாவது நடிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம், நல்ல தாட்ஸோடு அவங்க செஞ்சாலுமே பின்னாடி அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, ஆஹா நிறைய ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியாவது நிறைய வச்சுருப்பாங்க இருக்கும் அப்படிங்கிற தாட் இவனுக்கு வந்துடுது. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக அந்த போட்டை சர்ச் பண்ணணும், அதில் ஏதாவது திங்ஸ் இருக்கா, எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த டாப் ஆலன் மேலே இப்போ நம்மளோட பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறான். இப்படி போகும்போது அவனுக்கிட்ட வல்கேனோ மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு கல்ரன் நிறைய அப்படியே அந்த ஆரஞ்சு லாவா, கல்ரன்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு லார்ஜ் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ வல்கேனோ மேலே போனால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு நிறைய லாவாவெல்லாம் வெளியில் வரும்ல, அந்த மாதிரி இந்த டார்பாலின் மேலே நடந்து போகிறான். ஏன்னா அப்படி போனால் அந்த பக்கம் என்ன இருக்கும், ஒரு பெங்கால் டைகர். இப்படி போகும்போது அவன் கண்ணுக்கு வந்து அந்த சைடில், அந்த இவன் இருக்கிற ஓரத்துலேருந்து எதிர் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்ரா படுத்திருக்கேன். அந்த ஜீப்ரா வந்து ஃபுல்லாக பாதி சாப்பிட்டு அப்படி தான் கிடக்குது. அதுக்கு பின்னாடி இந்த ஹைனா வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஹைனானா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அது வந்து ஒரு கழுதப்புலி. இந்த கழுதப்புலி வந்து லைட்டாக அப்படியே தெரிகிற மாதிரி படுத்துட்டுருக்கு. இவன் வந்து இனிமேல் அந்த ஹைனாக்காகலாம் பயப்பட போகிறதில்ல, ஏன்னா இவன் ரிச்சர்ட் பார்க்கரே அங்கே இருக்குது. ஒரு பெரிய புலி இருக்கும்போது ஒரு கழுதப்புலிக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா? இது வந்து ஒரு இன்னொரு கம்பேரிசன் பண்ணுறான் நம்ம பை. அது என்னென்னா ஸ்ப்ளிண்டர், இந்த மரத்துகளில் குச்சி குத்துற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் பயப்படுவீங்களா, இல்லை உங்கள் மேலே ஒரு மரமே வந்து விழுந்தால் பயப்படுவீங்களா, அந்த மாதிரி தான் வந்து இவனோட தாட்ஸ் இருந்துச்சு. கழுதப்புலிலாம் ஒரு விஷயமா, ஏன்னா என் எதிர்க்க வந்து ஒரு வங்காள புலியே இருக்குது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஒரு விஷயத்தில் யோசிச்சு பார்த்தா அவன் வந்து அந்த கழுதப்புலியை சாவை கூட அடிச்சிட்ருப்பான், பட் அவனுக்கு அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த் கிடையல இல்லை, அதனால் வந்து அவன் அந்த கழுதப்புலியை போனால் போட்டும் விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கான். இந்த கழுதப்புலியுமே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துச்சு, அதுவுமே இந்த ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறதால தான் அமைதியாக இருந்துச்சு. இந்த கழுதப்புலி அப்புறம் அந்த ஆரஞ்சு ஜூஸ், ஒராங்குட்டான் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பேர் ஆரஞ்சு ஜூஸ், இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு பீஸோட நிலைமை, அதாவது அமைதியான நிலைமையிலே தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிரியார் இந்த பெங்கால் டைகர் தான், அதனால் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. பிகாஸ் இவங்க அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வந்தாங்க வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஃப்ரைங் பேன்லேருந்து பயந்து எகிரி அப்படியே ஃபயருக்குள்ளே விழுந்த மாதிரி ஆகிடுமா. உங்களை தூக்கிமே ஒரு ஃப்ரைங் பேன் மேலே வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஃப்ரைங் பேனில் இருக்கும் நம்ம இப்படியே எகிரி குச்சிடணும் அப்படின்னு சொல்லி எகிரி ஃபயருக்குள்ளே குதிக்க முடியுமா, மாட்டிங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஹைனா, ஒராங்குட்டான், பை எல்லாருமே இப்போ இருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிச்சர்ட் பார்க்கறக்கு எல்லோரும் பயப்படுற இந்த ரிச்சர்ட் பார்க்கர் இவங்களை வந்து எல்லோரும் அப்படி அட்டாக்லாம் பண்ணிட்டு இல்லை, அதுவுமே கொஞ்சம் அமைதியான நிலைமையில் தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது ரிச்சர்ட் பார்க்கருக்கு நிறைய செடேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அமைதியாக்கிற மருந்துகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது இப்போ ஷிப்பில் ட்ராவல் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த ஷிப்பில் இருக்கும்போது அதுக்கு சீ சிக்னஸ் இந்த வாந்திலாம் நமக்கு வரும்ல, அந்த மாதிரி அனிமல்ஸுக்கும் வரும் இல்லைங்களா, அதுக்காக அதுக்கு அடிக்கடி செடேட்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். ஒருவேளை இந்த ஷிப் சிங்க் ஆகிறதுக்கு முன்னாடியும் கூட அதுக்கு செடேட்டிவ் கொடுத்துருக்கலாம், அதனால தான் அந்த ரிச்சர்ட் பார்க்கர் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த லைஃப் போட்டில் அது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த கப்பல் அந்த போட்டில் போகும்போது நமக்கு ஒரு மாதிரி தலை சுத்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிலைமையில் கூட அந்த டைகர் இருக்கலாம், அதனால் அது வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு பை யோசிக்கிறான். இதுதான் வந்து ஒரு பிளாசிபிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன், மோஸ்ட் ப்ராபப்ளி இது தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இவனுக்கு கிடைக்குது. இப்போ அந்த போட்டை பற்றி நம்ம பை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த போட் பார்த்தீங்கன்னா 3.5 feet deep, அதாவது ஆழம் பார்த்தீங்கன்னா 3.5 feet ஆழம், அப்புறம் 8 feet wide, அகலம் பார்த்தீங்கன்னா 8 feet, அதுக்கப்புறம் நீளம் பார்த்தீங்கன்னா 26 feet நீளம் வந்துச்சு. இதோட சைட்ஸ்லையே இந்த பிளாக் லெட்டர்ஸில் இது எழுதியிருந்துச்சு. இதில் வந்துட்டும் 32 பேர் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இவன் யோசிக்கலாம், 32 பேர் கூட நம்ம போனே இருந்தால் எப்படி இருக்கும், இப்போ தேவையில்லாமல் ஒரு
புலி அப்புறம் ஹைனா இது கூட தான் போய் பயணிக்க வேண்டியதாக இருக்கேன்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்கிறத அவன் நோட் பண்ணுறான். அதாவது லைஃப் ஜாக்கெட், லைஃப் பாய், அப்புறம் அவங்க கொடுக்குற விசில் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டோட பேர் வந்து பண்ணாமல் சிம்சம் பண்ணாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவன் நோட் பண்ணுறான். அதுவும் முக்கியமாக அவனுக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவன் நோட் பண்ணுறதா அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த டார்பாலின் கீழே வந்து சப்ளைஸ் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா அந்த பக்கம் கிளியராக காலியாக இருக்குது, வெறும் அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் டார்பாலின் கீழே தான் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு அவன் வரான். ஆனால் அந்த டார்பாலினுக்கு கீழே தான் நம்மளோட ரிச்சர்ட் பார்க்கர் அந்த டைகருமே இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஓரத்துலேருந்து லைட்டாக அன்ரோல் பண்ணி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவன் கண்ணு கீழே ஒரு ஹாஸ்ப் தெரியுது. ஹாஸ்ப்னால் நம்ம சாதாரணமாக தாப்பால் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தாப்பால் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே ஸ்க்ரீனில், இதுதான் வந்து ஹாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹாஸ்பை பார்த்த உடனே இந்த இடத்த திறந்தால் அவனுக்கு நிறைய சப்ளைஸ் கிடைக்கும், நிறைய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் அவன் கண்ணுக்கு தெரியுறதுன்னா சில லைஃப் ஜாக்கெட்ஸ், நல்லா ஆரஞ்சு கலரில் நிறைய லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் அவனுக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் நடுவில் ரிச்சர்ட் பார்க்குறான், அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்தாலாம் அவன் கொஞ்சம் பயந்துடலாம், அவன் கடல்கிட்டலாம் வேண்ட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த டார்பாலின் கிட்ட வந்து எடுத்துட்டு அந்த லிட்டை திறக்கலான்னு அவன் யோசிக்கும் போது அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பிகாஸ் அவனுக்கும் அந்த பெரிய எனார்மஸான அந்த டைகருக்கும் நடுவில் இருக்கிறது அந்த வெறும் டார்பாலின் மட்டும்தான். அதை ஈஸியாக பிச்சுட்டு வந்து அவனை கடிச்சிடலாம். ஆனால் இவன் நல்லா ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த திறந்து அந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்போ அவன் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே அவன் கண் எடுத்துருக்க ஷைனியாக நிறைய நியூ விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சான். அதில் வந்து இவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சான். அவன் லைஃப்பில் இது இருக்கும் அவன் கிடச்ச பர்த்டே சர்ப்ரைஸ், நிறைய சர்ப்ரைசஸ்லாம் அவனுக்கு கிடைக்கும்ல, அது எல்லாத்த காட்டிலும் இதுதான் ரொம்ப 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 சூப்பரான சர்ப்ரைஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து நம்புகிற மாதிரியே தெரியலையா. அவன் டக்குன்னு அவன் பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சான். அது என்னது, அவனுக்கு தண்ணி கேட்டுட்டு இருந்தாலையா. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் செய்யப்பட்ட அழகான கோல்டன் பேல் கோல்டன் கேன்ஸ் எல்லாம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான். எல்லாமே வந்து 500 ml பாட்டில்ஸ், அதாவது 1.5 liter பாட்டில்ஸாக அந்த கேன்ஸாக இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே வந்து ஒரு ஓகே இந்த இடத்துல நிறைய இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தானா, அது கொஞ்சம் ஹெவியாக நல்லா வந்துட்டு அதை ஷுக் பண்ணால் நிறைய தண்ணி இருக்கிற சவுண்டெல்லாம் அவனுக்கு கேட்டுச்சான். அவனுக்கு இருக்க தேர்ஸ்ட்லாம் அவன் எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தானா அந்த இடத்துல கேன் ஓப்பனர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் அவனுக்கு அந்த இடத்துல ஒன்று கிடைக்கவே இல்லை, ஒரு கேன் ஓப்பனர் கூட கிடைக்கல. இப்போ எப்படியாச்சும் அவன் குடிச்சு அவனும் இல்லை அவன் இறந்துருவான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுது. ஃபஸ்ட்டு அவன் ஃபிங்கர் நெயில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த கேனை திறந்து பார்க்குறான், முடியல. டீத்தை வச்சு ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறான், ஆனால் அது வேஸ்ட்டு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் அந்த டார்பாலின் ஹூக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குத்துறான். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் குத்துறான், அப்புறம் இன்னொரு வாட்டி குத்துறான். ஒரு சின்ன துளி வாட்டர் அவனுக்கு கிடைக்குது, அந்த வாட்டரை வந்து லிக் பண்ணி எடுத்துறான். இன்னொரு வாட்டி வேற ஒரு சைடில் அப்படியே இப்படி பிடிச்சி கொடுத்துறான் பாருங்கள், நல்லா தண்ணி வர ஆரம்பிக்குது. அப்படியே அந்த தண்ணி கொட்ட ஆரம்பிச்சோடனே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல கனல் மேலே உட்காந்துக்கிறான். இந்த கனல் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா இந்த போட்டோட அப்பர் எட்ஜ், இதை தான் வந்து கனல் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல உட்காந்துட்டு அவன் தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒன்று குடிக்கிறான், அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று குடிக்கிறான். இப்போ வந்து அவனோட நிலைமை, அந்த ஒரு ஃபீலிங் அவன் எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறான்னா அந்த தண்ணியோட டேஸ்ட் வந்து ஒரு பியூராக டெலிஷியஸாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சான். அப்படியே அந்த தண்ணி அவன் உள்ளே போகும்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சான். அந்த சின்ன சின்ன கொஞ்சம் கூட விடாமல் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக அந்த தண்ணியை குடித்தானா, அதே சமயம் இன்னொரு தண்ணி கேன் எடுத்து இன்னொன்னே உடச்சி குடித்தானா. சரி இதோடு நிறுத்திடுவான்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று
இப்படி நாலு தண்ணிக்கெண்ணெய் உடச்சி 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 கொடுத்துட்டு இருந்தா இந்த மாதிரி இவ்வளோ நேரம் தேர்ஸ்டில் இருந்துட்டு இப்படி தண்ணி குடிச்சா அதெல்லாம் நல்லா இருக்குமா, உடம்புலாம் சரியா இருக்குமா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா போங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் இருந்தானா. இப்போ அவனோட தண்ணி அவன் குடிச்சு குடிச்சு இப்போ அவனுக்கு புதுசாக வேர்வை வரும் பார்த்தீங்களா, அந்த வேர்வை கூட வந்து அவனுக்கு கிளீன் வாட்டராக வந்த மாதிரி தோணுச்சான். ஏன்னா இவ்வளோ நேரம் அவன் உடம்புல இருந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா, இப்போ புது தண்ணி குடிச்சிருக்குல்ல, அதனால புது வேர்வை வர்றது தான் அவன் டிஸ்கிரைப் பண்ணுறான். அவன் பாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்டாக சாஃப்டாக ஆகிட்டு இருந்துச்சான். அவனோட ஸ்கின் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகிடுச்சான். அவனோட ஜாயின்ஸ் எல்லாம் அதாவது முட்டியெல்லாம் வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ண மாதிரி அவனுக்கு தோணுச்சான். அவனோட ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா அப்படியே மெரி ட்ரம்மா சந்தோஷமான ட்ரம்மா அடிக்கிற மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவனோட பிளட் எப்படின்னா கார் எப்படி ஒரு டவுனுக்குள்ளே போகும் அந்த மாதிரி அவனோட பிளட் வந்து ஈஸியாக ஃப்ளோ அழகாக ஃப்ளோ பண்ண மாதிரி இருந்துச்சான். அப்புறம் அவனோட ஹெட் இப்போ தான் கிளியராக ஆச்சான், அவனோட மூளை வந்து ஒழுங்காக சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஒரு சந்தோஷம் வந்து ஈவன் ஆல்கஹால் கூட இந்த குடிகாரங்க எல்லாம் கூட இப்படி ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ண மாட்டாங்க, தண்ணி குடித்தப்போ அவனுக்கு கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷமான ஃபீலு அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனுக்கு இருக்கிற இப்போ தண்ணி அந்த ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ரேஷன் என்ன உங்களுக்கு கொடுக்கப்படுற சில பொருட்களை தான் வந்து ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவனுக்கு கிடச்சிருக்க இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு மொத்தம் 124 நாள் 124 டேஸ் வந்து அவன் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான். அப்போ அவன் மைண்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. பையோட தாகம் இப்போ தணிஞ்சிருச்சு. இப்போ ரிச்சர்ட் பார்க்கற பற்றி பார்க்கலாம். நம்ம பையன் என்ன சொல்கிறான்னா ரிச்சர்ட் பார்க்கற இருக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதான். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல, என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைகர் தான் அவனை பயமுறுத்துகிற ஒரு விஷயம், ஆனால் அதுதான் அவனுக்கு ஒரு பீஸ் ஒரு அமைதியை கொடுக்குதான். இவன் என்ன யோசிக்கிறான்னா ஃபஸ்ட்டு அந்த டைகரை டேம் பண்ண நினைக்கிறான். ஒரு தெருநாயை வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அதை பழக்கப்படுத்துவீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து டேமிங். நம்ம சொல்கிறதெல்லாம் அது கேட்க வைக்கிறது தான் டேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் ஃபஸ்ட்டு அதை டேம் பண்ணணும்னு நினைக்கிறான். இந்த டேம் பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு தாட் வருது, இப்போ சர்வைவ் பண்ணணும்னா கண்டிப்பாக ரிச்சர்ட் பார்க்கறோம் இவனும் சேர்ந்து தான் வந்து சர்வை பண்ணும் உயிர் வாழணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதே மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் காசஸால் இறந்தாலும் ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் பார்க்கறத இறந்துடணும், அதுக்கப்புறம் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு அவன் வந்துடுறான். ஏன்னா அப்போ தான் இவனால் இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ முடியும் இல்லைங்களா, அந்த தாட்ஸோடு தான் அவன் இருக்கான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பையன் வந்து ஒரு உண்மையை சொல்லிடுறான், இஸ் கம்மிங் கிளீன். கம்மிங் கிளீன்னா வந்து உண்மையாக என் மனசில் என்னக்குன்னு சொல்லிடுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது என்னென்னா ரிசர்ட் பார்க்கற முதல்ல சாகுது அதெல்லாம் அவனுக்கு விஷயமே கிடையாது. அவனுக்கு ஏன் ரிசர்ட் பார்க்கர் வேணும், ரிசர்ட் பார்க்கர் ஏன் அவனுக்கு அமைதி கொடுக்குதுன்னா இந்த அவன் இருக்கிறது ஒரு ட்ராஜிக்கான சுச்சுவேஷன். அவனோட என்டையர் ஃபேமிலி வந்து அந்த போட்டோட அந்த ஷிப்போடு போயிட்டாங்க, அவன் வந்து ஒரு நடு கடலில் இப்போ தத்தளிச்சிட்ருக்கான், அவனுக்குன்னு யாரும் இல்லை, ஏன்னு கேட்க ஒரு பேசுறது கூட ஒருத்தர் கூட கிடையாது, ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, அவன் ஒரு டெஸ்பேரில் இருக்கான், ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கான். ஆனால் இது எல்லாத்த பற்றியும் யோசிக்காமல் அவன் அந்த டைகரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான். ஏன்னா அந்த டைகர்கிட்ட அவன் எப்படியாச்சும் உயிர் வாழணும் அப்படின்னு மற்ற கஷ்டங்கள் எல்லாம் அழுத்திட்டு தான் உயிர் வாழணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் அவன் மண்டையில் இருக்குது. அதுக்கு காரணம் யார், இந்த டைகர் தான். ஸோ இந்த டைகர் இதனுக்காக அவனுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஐடியாவில் அவன் வந்துட்டான். இப்போ இந்த டைகர் அவன் கூட இருக்கிறது வந்து அவனுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு தேங்க்ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவன் யோசிக்கிறான். ரொம்ப கிரேட்ஃபுல்லான விஷயம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன்னா ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பையே இந்த கதையை சொல்கிறதுக்கு இருந்திருக்க மாட்டானா. ஒருவேளை அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி அவனுக்கு அந்த சர்வை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் போய் அவன் இறந்து கூட போயிட்டுருக்கலாம். ஸோ ரிச்சர்ட் பார்க்கருக்கு நம்மளோட பைய தேங்க் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த 227 நாள்லாம் முடியுது இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிளுக்கு அவன் கண்ணுக்கு படுது, அந்த ஜங்கிளில் வந்து ரிச்சர்ட் பார்க்கரை அவன் நடக்க விட்டுறான். ரிச்சர்ட் பார்க்கர் போகும்போது பார்த்தீங்கன்னா இவனை திரும்பி கூட பார்க்காம அது பாட்டுக்கு போயிருச்சான் அந்த காட்டுக்குள்ளே. திரும்பி பார்க்காம போச்சேடா சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு நம்மலாம் சொல்கிறது அவனுக்கு கேட்கல. பையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு என்னை திரும்பி பார்க்காம போய் ரிச்சர்ட் பார்க்கர் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போயிடுது. நம்ம பைய அப்புறம் ஃபேமிலியோடு அப்படியே ரீயூனியன் மாதிரி ஆகிடுறான். அவனோட கொஞ்சம் ஃபேமிலிஸ் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட போய் ரீயூனைட் ஆகிடுறான். இதோடு இந்த கதையை நம்ம யான் மாட்டில் முடிச்சிருக்காரு.
ஸோ இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டில் தி எண்ட்.